ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விப்ரோவோட Q4 ரிசல்ட்டை பற்றி தான். ஸோ விப்ரோவோட 4ஆம் காலாண்டு அறிக்கை, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் இவங்களோட நிறுவனத்தில் நடந்த மொத்த டிரான்சாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக Q4 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக செக் பண்ணலாம். இந்த தகவல் நிச்சயமாக விப்ரோவில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், விப்ரோ நிறுவனத்தை பற்றின உங்களுடைய சந்தேகங்கள், விப்ரோ ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் இதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விப்ரோவோட ரிப்போர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, விப்ரோவோட மார்ச் 2019 நெட் சேல்ஸ் வந்து 8.41% அப் வந்திருக்கு இயர் ஆன் இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக பார்த்தோன்னா, நெட் சேல் வந்து 12,395 crore வந்து மார்ச்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது மார்ச் 2018 11,434 crore இருந்தது, இந்த வருடம் 12,395 crore 8.41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது, குவார்ட்டர்லியோட நெட் ப்ராஃபிட் வந்து 1,566 crore இருக்குது. அதாவது 1,757 crore 1,566 crore குறைந்திருக்கு 10%க்கு மேலே. எபிடிடா பொறுத்த வரைக்கும் 0.99% வந்து, அதாவது 2,583 crore 2,609 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 0.99%. அதே மாதிரி விப்ரோவோட இபிஎஸ் ஹேஸ் டிக்ரீஸ்டு டு 2.61%, 3.90 இருந்து 2.61 குறைஞ்சிருக்கு. விப்ரோவோட ஷேர் வந்து 335.40 அப்படிங்கிற லெவலில் January 17 நேத்தோட ட்ரேடிங்கில் க்ளோஸ் ஆச்சு. இதுக்கு வேற ஒரு காரணமும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, விப்ரோவில் இருக்கிற முக்கியமான சில தொழில்நுட்பங்களை வந்து அவங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸோட கம்ப்யூட்டர்ஸ் வழியாக திருடுறாங்க ஹேக்கர்ஸ். ஸோ அதனால் நிறுவனத்தோட சில முக்கியமான தகவல்கள் வெளியே போகுது அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து அந்த பங்கோட விலை சரிவுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது, இதோட டீட்டெயில்டான க்ளோசிங் ரிப்போர்ட்ஸ் பார்த்தோன்னா, நெட் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் போன குவார்ட்டரை விட போன இயரை விட நல்ல இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. டோட்டல் இன்கம் ஆப்ரேஷன் வந்து போன இயரை விட 12,395 crore அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கு. எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் பெட்டராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது பர்ச்சேஸ் ஆஃப் ட்ரேட் குரூட்ஸ் 213 crore 311 crore இருந்திருக்கு. அதே மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன் ஸ்டாக்ஸு -20 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்குது. எம்ப்ளாயீஸோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 6,159 crore மேலே. டிப்ரிஷியேஷனுக்கு 221 crore மேலே பண்ணியிருக்காங்க. அதர் எக்ஸ்பென்சஸ் 4,077 crore. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஃபோர் அதர் மற்ற டீட்டெயில்ஸை கம்பேர் பண்ணும்போது 1,245 crore இருக்குது. அதர் இன்கம் 742 crore. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது 2,387 crore மேலே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் 204. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எக்ஸ்பெஷனல் ஐட்டம் அண்ட் டேக்ஸு 2,182 crore. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஃபோர் டேக்ஸு 2,182 crore. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஃபோர் ஆஃப்டர் டாக்ஸ் டேக்ஸ் வந்து 1,566 crore இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தோன்னா, ஃபார் த பீரியட், அதாவது போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு, போன இயரை கம்பேர் பண்ணும்போதும் குறைஞ்சிருக்கு. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போன இயரும் போன குவார்ட்டரை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் வந்து போன குவார்ட்டரையும் போன இயரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து நல்ல இபிஎஸ் வந்து பிஃபோர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியும் சரி ஆஃப்டர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியும் சரி நல்ல ஒரு குறைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது Q4 ரிசல்ட் வந்து ஒரு
பாசிட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியலை. ஓவராலாக வந்து ஒரு டவுன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து எப்படி இம்பேக்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்க வந்து விப்ரோ வந்து பைபேக் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். 10,500 crore, அதாவது 32 crore மேலே 325 ரூபா அப்படிங்கிற லெவலில் பைபேக் கொடுத்துருக்காங்க. 2017 இதே மாதிரி ஒரு பைபேக் 11,000 crore மேலே விப்ரோ நிறுவனத்தில் செஞ்சது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் Q4 ரிசல்ட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல். ஸோ இப்போ வந்து Q4 ரிசல்ட்டும் பெரிய லெவலில் பாசிட்டிவிட்டியாக இல்லை. இன்னொரு விஷயம் வந்து அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒரு நெகட்டிவான நியூஸு. ஸோ இது ரெண்டுமே நாளைய பங்குச்சந்தையில் இந்த பங்கோட விலையை இறக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள், விப்ரோ நிறுவனத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.